Hi guys, welcome to my channel. இந்த வீடியோல potato powder எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நான் 3 பெரிய சைஸ் potato எடுத்துக்கிறேன். சம்மர் டைம்ல 1 கிலோக்கு potato வாங்கி காய வச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா ரெய்னி சீசன்ஸ்ல இந்த பவுடர் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ சீசனுக்கு ஏத்த மாதிரி நீங்க இத ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிற பொட்டேட்டோ பாத்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பொட்டேட்டோ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 பொட்டேட்டோ தோலையும் பீல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பொட்டேட்டோ கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ்ல கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்லயே ட்ரை ஆயிடும். நீங்க பெரிய சைஸ்ல கட் பண்ணீங்கன்னா ட்ரை ஆக 2 டேஸ் ஆகும். இத நம்ம 24 ஹவர்ஸ் வெயில்ல வச்சிடலாம். கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிறிஸ்ப் ஆயிடும். நம்ம போட்ட 3 பொட்டேட்டோட குவாண்டிட்டி இவ்வளோ வரும். இந்த மாதிரி கிறிஸ்ப் ஆனதுக்கு அப்புறமா இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்கணும். 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இதை நீங்கள் கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொட்டேட்டோ பவுடர் நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கிற டார்க்னஸ்க்கு நீங்கள் எவ்ரி வீக் 3 or 4 டைம்ஸ் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். நான் இப்போ இந்த பொட்டேட்டோ பவுடரை கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நிறைய பேருக்கு வாயை சுற்றி அப்புறம் ஃபோர்ஹெட் மட்டும் பிளாக்காக இருக்கும். அந்த பிளேஸில் இந்த பவுடர் நீங்கள் கர்ட் இல்லைன்னா டொமேட்டோ ஜூஸோட ஆட் பண்ணி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கருமையும் போக ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி அண்டர் ஆர்ம் டார்க்னஸ், ஃபேஸில் இருக்கிற டார்க்னஸ் எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.